மாணவ கண்மணிகளுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பு கணிதத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன டாபிக்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வழக்கமாக நம்ம சாக் பீஸு போர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு அனிமேஷனாக ஸ்லைட்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தரப்போகிறேன் இப்போது இந்த டிஸ்பிளேயை பாருங்களேன் ஏஎக்ஸ் பி ஜீரோ ஒன்று ஃபைவு இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது இதை பார்த்த உடனே நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம் ரொம்ப என்னடா ஒரு மாதிரியாக ஏபிசிடிலாம் இருக்கே நம்ம எப்படி குழப்ப போகிறாரா நம்ம சார் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம் ரொம்ப எளிமையாக போகிறேன் எதை பற்றி அப்படிங்கிறத பாருங்கள் அடுக்கு குறிகளும் படிகளும் அப்படிங்கிற தலைப்பை பற்றி நான் உங்களுக்கு போகிறேன் ஏன் இந்த அடுக்கு குறிகளும் படிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறனோ வாங்க பார்ப்போம் இப்போது இந்த பிக்சரை பாருங்களேன் நீங்கள் ஒரு சூரியன் பூமி சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவை நம்மளால் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஒரு நிறையா டிஜிட்டில் வரும் இப்போ உதாரணத்துக்கு யாராவது உங்கள்கிட்ட ஒரு தொலைபேசி தொலைபேசியன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொலைபேசியனை எப்படி சொல்லுவீங்க தொண்ணூத்தொம்பது கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்து அப்படியா சொல்லுவீங்க அப்படி சொல்ல மாட்டேங்க டபுள் நைன் டபுள் நைன் ஃபோர் டூ இந்த மாதிரி டிஜிட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க சரி ரைட் இப்போ இங்கே பாருங்களேன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவை இவ்வளோ டிஜிட்டில் வரும் மீட்டரில் கொடுத்துருக்கீங்க அடுத்து பூமியோட நிறைய பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பூமியோட நிறை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய டிஜிட்டல் இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில கால தாமதங்கள் ஏற்படும் நம்ம இடமதிப்பை ஃபுல்லாக தெரிஞ்சு அந்த இடமதிப்பை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இதை எளிமைப்படுத்துறதுக்காகத்தான் அடுக்குகளையும் அடுக்கு குறிகளையும் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுக்கு குறிகளை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பின்னாடி வரக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புலாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் முதல்ல அடுக்குகள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் இங்கே கவனிங்க நாலு அப்படிங்கிற என்ன ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்படின்னு எழுதுகிறோம் அதாவது நாலு அப்படிங்கிற என்னுடைய காரணிகள் அதாவது ஒரே காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரே காரணிகள் என்ன வேறு வேற காரணிகளாக என்னென்னு உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் பதினைந்து அப்படிங்கிற என்ன அஞ்சு பெருக்கல் மூணு அப்படின்னு எழுதலாம் இங்கே அஞ்சு ஒரு காரணி மூணு ஒரு காரணி வேற வேற காரணிகள் ஆனால் இங்கே நாலு என்ற என்ன ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஒரே காரணிகளாக எழுதுனா அதை ஈஸியாக அடுக்குகளை நம்மளால் சொல்ல முடியும் வேறு வேறு காரணிகள் வந்தால் அதை அடுக்குகளில் சொல்ல முடியாது நல்லா கவனிங்க ரெண்டு பெருக்கல் ரெண்டை ரெண்டின் அடுக்கு ரெண்டு அப்படின்னு எழுதுகிறேன் அடுத்து எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கிறோம் இதை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அதாவது மூணு டைம் ரெண்டின் அடுக்கு மூணு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பதினாறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துக்கிறேன் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு இதை எப்படி எழுதலான்னா ரெண்டின் அடுக்கு நாலு எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஃபோர் டைம்ஸ் வருது அதனால் ரெண்டின் அடுக்கு நாலு அப்படின்னு எழுதுகிறேன் இப்போ இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துக்கிறோம் இதை எப்படி எழுதலாம் அஞ்சு பெருக்கல் அஞ்சு அதாவது அஞ்சின் அடுக்கு ரெண்டு அப்படின்னு எழுதலாம் சரி இதை வச்சு நம்ம அடுக்குகள்னால் என்ன படிகள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல நல்லா கவனிங்க இப்போ பெரிய எண் ஒன்று கொடுத்துருக்கேன் நாலு அதுக்கு மேற்புறத்தில் மூணு அப்படிங்கிற ஒரு எண் கொடுத்துருக்கேன் நல்லா கவனிங்க இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய நாலு என்ற எண்ணுக்கு பேர் என்னென்னா அடிமானம் அப்போ மேலே இருக்கக்கூடிய மூணு அப்படிங்கிற எண்ணுக்கு பேர் என்னென்னா அடுக்கு அப்போ படின்னா என்ன சார் நம்ம பெரும்பாலும் தான் படின்னு சொல்லுவோம் நல்லா கவனிங்க அடிமானமாக எழுதக்கூடிய எண் கொஞ்சம் பெருசாகவும் அடுக்காக எழுதக்கூடிய எண் கொஞ்சம் அதை விட சிறியதாகவும் எழுதணும் நல்லா கவனிங்க ரைட் இப்போது இந்த அடுக்குகளை பற்றி நம்ம இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கோமா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம படித்தது இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கணக்கதிகாரம் அப்படிங்கிற நூலில் இது வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டில் வெளிவந்த நூலு இந்த நூலை எழுதினவர் யார்னா ஒரு தமிழர் காரியானார் அப்படின்ற ஒரு தமிழர் இவர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த அடுக்குகளை பத்தி கணக்கதிகாரம் அப்படிங்கிற நூலிலேயே சிறப்பான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க பாருங்களேன் பத்தின் அடுக்கு பதினாலு பத்மம் அப்படிங்கிற ஒரு தமிழ் பேரை வச்சு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பத்தின அடுக்கு இருபத்தொன்பது அனந்தம் அப்படிங்கிற ஒரு தமிழ் பேரை வச்சு சொல்லியிருக்காங்க பத்தின அடுக்கு முப்பத்தஞ்ச அவ்வியத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழர்கள் எவ்வளோ டெப்தா முன்னாடி காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க அடுக்குகளை பத்தி நம்ம சின்ன விஷயம் கூட தெரிஞ்சுக்கல பதினைந்தாம் நூற்றாண்டுலேயே தமிழ் நூலை எழுதி நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க ரைட் இப்போ நம்ம அடுக்குகள்னால் என்னென்னு பார்த்துட்டோம் அடுக்குகளை பயன்படுத்தி சொல்லக்கூடிய விதிகளை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ ரெண்டின் அடுக்கு ஒன்று ரெண்டு அப்படின்னு எழுதுகிறேன் ரெண்டின் அடுக்கு ரெண்டை ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஈக்குவல் டு நாலு அப்படின்னு எழுதுகிறேன் ரெண்டின் அடுக்கு மூணு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஈக்குவல் டு எட்டு அப்படின்னு எழுதுகிறேன் ரெண்டின் அடுக்கு நாலு அது மாதிரி எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு டைம்ஸ் அதை அப்படிலாம் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது பதினாறு கிடைக்கும் ரெண்டின் அடுக்கு அஞ்சை அதே மாதிரி எழுதுகிறோம் பெருக்குனா என்ன கிடைக்குது முப்பத்தி ரெண்டு கிடைக்குது ரெண்டின் அடுக்கு ஆறை அதே மாதிரி எழுதுகிறோம் பெருக்குனால் நமக்கு என்ன கிடைக்குது அறுபத்தி நாலு கிடைக்குது அதாவது டூ பவர் சிக்ஸ் ரெண்டின் அடுக்கு ஆறு அப்படிங்கிறத ஆறு டைம்ஸ் எழுதுகிறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இதெல்லாம் பெருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அறுபத்தி நாலு கிடைக்குது அடுத்து ரெண்டின் அடுக்கு ஏழு முன்னாடி செஞ்ச மாதிரியே இதுக்கும் செய்கிறோம் ஆன்சர் என்ன கிடைக்கிது நூற்றி இருபத்தெட்டு கிடைக்குது இதை பாருங்களேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் ஒன்று தரேன் இப்போ கீழே இருந்து மேலே போங்களேன் அப்படியே ரெண்டின் அடுக்கு ஏழுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்கள் நூற்றி இருபத்தெட்டு அப்போ ரெண்டின் அடுக்கு ஆறு ஒன்று குறையுது இங்கே இருந்து ஆன்சர் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் நூற்றி இருபத்தெட்டுலேருந்து பாதி அறுபத்தி நாலு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு நடுக்கு ஆறிலேருந்து ரெண்டின் நடுக்கு அஞ்சுக்கு போங்களேன் இங்கே ஆன்சரை பாருங்கள் அறுபத்தி நாலுலருந்து முப்பத்தி ரெண்டாவது ஆகுது பாருங்கள் இங்கே ரெண்டு நடுக்கு அஞ்சுலேருந்து ரெண்டின் அடுக்கு நாலுக்கு போங்களேன் ஆன்சரை பாருங்கள் முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினாறு ஆகுது பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு மேலே மே போக போக எண்களுடைய அந்த மதிப்பு எப்படி ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள் பாதி பாதி ஆகிட்டு வருது சரி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா ரெண்டினடுக்கு இருந்து ரெண்டு அடுக்கு ஒன்று போகும்போது ஆன்சர் நாலுலேருந்து ரெண்டாக வருது அப்போ ரெண்டினடுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு நடுக்கு ஜீரோவுக்கு போகும்போது ஆன்சர் என்னவா இருக்கும் உங்களுக்கு ரெண்டு செகண்ட் டைம் தரேன் சொல்லுங்க ரைட் நானே சொல்லிடுறேன் இப்போ ரெண்டின் எடுக்க ஜீரோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் பாதி ஆகணும் அப்போ ரெண்டில் பாதி என்னப்பா கண்ணுங்களா சொல்லுங்க ஒன்று அப்போ ரெண்டின் அடுக்கு ஜீரோவோட மதிப்பு நமக்கு என்னது ஒன்று சரி ரெண்டு நடுக்கு ஒன்னோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு ரெண்டு நடுக்கு மைனஸ் ஒன்னோட மதிப்பு அப்போ ஒன்னுல பாதி என்னப்பா அரை அதுதான் ஒன் பை டூ ரெண்டு நடுக்கு மைனஸ் ஒன்னோட மதிப்பு என்ன அரை ஒன் பை டூ ரெண்டு அடுக்கு மைனஸ் ரெண்டு அறையில் பாதி என்னப்பா அப்படியே பாதியாக டிவைட் பண்ணுறோம் அறையில் பாதி கால் அதை தான் ஒன் பை ஃபோர் ஒன்று பை நாலு நாலில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு வினா எழுப்புறேன் ரெண்டு அடுக்கு ஜீரோட மதிப்பு தான் ஒன்றா அப்போ மூணு அடுக்கு ஜீரோட மதிப்பு என்ன வரும் நடுக்கு ஜீரோவோட மதிப்பு என்ன வரும் ஐந்து நடுக்கு ஜீரோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகங்கள் வரலாம் இப்போ நான் ரெண்டை வச்சு ஒரு ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இந்த க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மூணை வச்சு போட்டு பாருங்கள் மூணு நடுக்கு ஒன்று எவ்வளோ மூணு நடுக்கு ரெண்டு எவ்வளோ மூணு நடுக்கு மூணு எவ்வளோ நம்ம ரிவர்ஸில் வர்றப்ப பாதி ஆக்கணும் அங்கே மூணு போடுறப்போ மூணால் வகுக்கணும் வகுக்கிறப்ப மூணு நடுக்கு ஜீரோட மதிப்பு என்ன வரும் ஒன்று தான் வரும் நாலு நடுக்கு ஜீரோட மதிப்பு என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் அப்போ இதிலேருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஒரு என்னுடைய அடுக்கு ஜீரோ வந்துச்சுன்னா அதோட மதிப்பு என்ன ஒன்று ரைட் அதைத்தான் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் மஞ்சள் கலரில் ஏயின் அடுக்கு ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று ஆனால் எது ஜீரோவாக வந்துடக்கூடாது ஏ வந்து ஜீரோவாக வந்துருக்கக்கூடாது அதாவது ஜீரோ ஜீரோவின் அடுக்கு ஜீரோ ஒன்னான்னு கெஷின் பண்ணிடக்கூடாது புரிஞ்சிருச்சிங்களா ரைட் இப்போ தான் நம்ம பாடத்துக்குள்ளேயே வரப்போகிறோம் அடுக்கு விதிகள் சரி அடுக்குகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அடுக்குகளுக்கு சில முக்கியமான விதிகள் இருக்குது அதில் முதல் விதி என்னன்னா பெருக்கல் விதி பெருக்கல் விதினா ரொம்ப பயந்தரம் வேணாம் ஐயோ நான் ஸ்கூலில் வந்து சின்ன கிளாஸில் பெருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பெருக்கினேன் இப்போ தான் தக்கித்தவரை பெருக்கலை நான் கற்றுக்கிட்டேன் ஐயோ விதிலாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு ரொம்ப பயந்தர ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன் ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் ஏயின் அடுக்கு என் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் ப்ளஸ் என்னடா சார் ஈஸியாக சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு ஏபிசிவிலாம் சொல்கிறாருன்னு பயந்துர வேணாம் அதாவது இங்கே ஏ அப்படிங்கிறது அடிமானம் நல்லா பாருங்களேன் இந்த பெருக்கல் விதியில் ஏ ஏ ஏ அப்போ மூணுலேயுமே அடிமானம் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது இது தெளிவாக உங்களுக்கு அடுக்குகளை பாருங்க மொதல் அடுக்கு எம்மு ரெண்டாவது அடுக்கு எண்ணு அப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருந்து பெருக்கிறப்ப அடுக்கு அப்படியே கூட்டிடுங்க ரொம்ப சிம்பிள் புரிகிற மாதிரி நம்பரை வச்சு சொல்லித்தரேன் பாருங்க நீங்கள் இப்போ ரெண்டின் அடுக்கு மூணு அப்படிங்கிற மொதல் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ரெண்டின் அடுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டாவது எண்ணெய் எடுத்துக்கிறேன் ரெண்டையும் பெருக்கிறேன் அடிமானம் ஒரே மாதிரி இருக்கா அப்போ அடுக்குகளை கூட்டிரு அடுக்கு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அப்போ ரெண்டின் அடுக்கு அஞ்சு இதுதான் பெருக்கல் விதிப்பா அடுத்த விதி வகுத்தல் விதியை பார்ப்போம் இதே மாதிரி தான் அடுக்குகள் வேற வேறையாக இருந்து அடிமானம் ஒரே மாதிரியாக இருந்து பெருக்கிறப்போ கூட்டணம் இல்லையா இங்கே வகுக்கிறப்போ கழிக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் ஏயின் அடுக்கு எம்மு ஏயின் அடுக்கு என் அடிமானம் ஒரே மாதிரி இருக்கா ஆனால் அடுக்குகள் எப்படி இருக்குது வேறு வேறையாக இருக்குது அப்போ வகுக்கிறப்போ நம்ம அடுக்குகளை என்ன பண்ணணும் கழிக்கணும் எம் மைனஸ் என் உங்களுக்கு புரிகிற மாதிரி கணக்காக சொல்கிறோம் பாருங்கள் ரெண்டின் அடுக்கு மூணு வகுத்தல் ரெண்டின் அடுக்கு ரெண்டு இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே வகுத்தல் விதியில் பயன்படுத்துகிறப்போ அடுக்குகளை கழிக்கிறேன் அடுக்கு மூணு மைனஸ் ரெண்டு ரெண்டின் அடுக்கு ஒன்று அப்போ எனக்கு என்ன மதிப்பு கிடச்சிருது ரெண்டு அப்படிங்கிற மதிப்பு கிடச்சிருது ரைட் மூணாவதாக பார்க்கக்கூடிய விதி என்னன்னா படி விதி படி விதி அப்படின்னா ஒரு என்னுடைய அடுக்கை அதன் மேல் உள்ள அடுக்குகளாக எழுதும்போது இரண்டு அடுக்குகளையுமே பெருக்கி எழுதலாம் உதாரணத்துக்கு பாருங்களேன் ரெண்டின் அடுக்கு மூணு அதனுடைய அடுக்கு ரெண்டு அப்படின்னு வர்றப்போ அந்த இரண்டு அடுக்குகளையுமே பெருக்கி மூணு பெருக்கல் ரெண்டு ரெண்டின் அடுக்கு ஆறு அப்படிங்கிறத நம்மளால் எழுத முடியும் இந்த அடுக்கு விதிகளை வச்சு தான் நம்ம ஒரு சில கணக்குகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சில சிறப்பு விதிகள் ஒன்று கண்ணா அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ பாருங்களேன் ஏபி ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் பி பவர் என் அப்படின்னு ஒரு விதியை கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த விதியில் அடிமானம் ஒரே மாதிரி இருந்துச்சு இதில் பாருங்களேங்க அண்ணா எப்படி இருக்குது அடுக்குகள் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே உள்ள அடுக்கு எண்ணு அது ரெண்டில் உள்ள அடுக்கு எண்ணு அப்போ ஒரே மாதிரி இருக்குது அடுக்குகள் ஒரே மாதிரி இருந்து தனித்தனியே பெருக்கிறப்போ மொத்தமாக பெருக்கி அதே அடுக்கை போட்டுடலாம் இது முதல் விதி பாருங்கள் அந்த முதல் விதியை நான் சொல்கிறேன் ஒரே படிகளை கொண்ட இரு எண்களின் பெருக்கல் பலன் அந்த எண்களின் பெருக்கல் பலனின் படிக்குச் சமம் இது முதல் விதி இதே வகுத்தலுக்கு பாருங்களேன் ஏ பை பி அடுக்கு என்ன இருக்குது எம் இங்கே ஏ பவர் எம் பி பவர் எம் அதாவது ஏயின் அடுக்கு எம் பி அடுக்கு எம் அடுக்குகள் ரெண்டுலேயுமே எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்குது இதை ரெண்டாவது விதியாக சொல்கிறேன்னா ஒரே படிகளை கொண்ட இரு எண்களின் வகுத்தலானது அந்த எண்களின் வகுத்தலின் படிக்கு சமம் கடைசியாக உள்ள விதி என்ன விதின்னு பாருங்கள் பூச்சி அடுக்கு விதி ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் ஒரு எண்ணின் அடுக்கு ஜீரோவாக வரும்போது அதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே அடுக்கு ஜீரோவாக இருந்தால் அதோட மதிப்பு ஒன்று சப்போஸ் நூறின் அடுக்கு ஜீரோவா இருந்தாலும் மதிப்பு ஒன்று பத்தாயிரத்தோட அடுக்கு ஜீரோவாக இருந்தாலும் மதிப்பு ஒன்று ஒரு லட்சத்தோட அடுக்கு ஜீரோவாக இருந்தாலும் மதிப்பு ஒன்று இதை தெளிவாக நீங்கள் வச்சுக்கிறணும் ரைட் இப்போ கணக்குகளுக்கு உள்ள போயிடும் கண்ணுங்களா பாருங்க மோத எடுத்துக்காட்டு பார்க்க போறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு பாருங்க மதிப்பு காண்க அதுல சப்டிவிஷன் ஒன்று ஏ நாலின் அடுக்கு மைனஸ் மூணு இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது கணக்கை பாருங்கள் மைனஸ் ரெண்டின் அடுக்கு ஹோல் பவர் ஃபைவ் அஞ்சு பெருக்கல் மைனஸ் ரெண்டின் அடுக்கு மூணு இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் நாலின் அடுக்கு மைனஸ் மூணு அதை எப்படி எழுத போகிறேன்னா நல்லா கவனிங்க ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஒன்று பா மாற்றி அடுக்குகள் வந்து எதிர்க்குறியாக வர்றப்போ அதை மாற்றி எப்படி எழுதணும் ஒன்று பை ரெண்டுன்னு எழுதணும் இல்லையா இது அப்படி தான் எழுத போகிறோம் நாலின் அடுக்கு மூணு ஒன்று பை நாலின் அடுக்கு மூணுன்னு எழுதுகிறோம் அதாவது நாலின் அடுக்கு மைனஸ் மூணு ஒன்று பை நாலின் அடுக்கு மூணுன்னு எழுதுகிறேன் இப்போ நம்மளுக்கு தொகுதியில் உள்ள ஒன்று அப்படியே வச்சுக்கிறேன் பகுதியில் உள்ள நாலின் அடுக்கு மூணு நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு அதாவது மூன்று டைம் எழுதுகிறேன் இப்போ பகுதி அப்படியே பெருக்குங்க நாலு நாங்கள் பதினாறு பதினாறு நாங்க எவ்வளோ அறுபத்தி நாலு இப்போ அதோடய மதிப்பு என்ன கிடைக்கிது ஒன்று பை அறுபத்தி நாலு நம்மளுக்கு எளிமையாக கிடச்சிருது ரைட் இப்போ ரெண்டாவது சம் பார்ப்போம் கணுங்களா பாருங்க மைனஸ் ரெண்டின் அடுக்கு அஞ்சு பெருக்கல் மைனஸ் ரெண்டின் அடுக்கு மூணு இப்போ நம்ம அடுக்கு விதியை வர்றோம் அடிமானங்களை பாருங்க ரெண்டுலேயுமே மைனஸ் ரெண்டு இருக்கு நான் விதி சொன்னா இல்லையா அடிமானங்கள் ஒரே மாதிரியா இருந்து பெருக்கிறப்போ அடுக்குகளை என்ன பண்ணணும் கூட்டணும் இங்கே அடுக்கு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு அங்கே அடுக்கு மைனஸ் மூணு ரெண்டையும் கூட்டுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் மைனஸ் ரெண்டின் அடுக்கு ரெண்டு நம்ம முழுக்களின் கூட்டல் படிச்சிருப்போம் ஏழாம் வகுப்புள்ள எல்லாம் யான் இருக்கா ஒரே எண்களாக இருந்தால் என்ன பண்ணணும் வேறு வேறு எண்களாக இருந்தால் என்ன பண்ணணும்னு அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம் மைனஸ் ரெண்டின் அடுக்கு ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டின் அடுக்கு ரெண்டு எப்படி எழுதலாம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு அப்போ ஆன்சர் மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு அடுத்த கணக்குக்கு போகலாமா பாருங்கள் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் விடையை அடுக்கு குறியீட்டில் சுருக்கி எழுதுக மொத கணக்கு மொத சப்டிவிஷன் மூணு நடுக்கு அஞ்சு வகுத்தல் மூணு நடுக்கு எட்டு அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக அடுக்கு அஞ்சு அதாவது ஹோல் பவர் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவோம் அதை பெருக்கல் மூணு நடுக்கு மைனஸ் அஞ்சு ரெண்டாவது கணக்கை பாருங்கள் மூணு நடுக்கு நாலு பெருக்கல் அஞ்சு பை மூணு அதனுடைய அடுக்கு எவ்வளோ நாலு இந்த கணக்கு நம்ம செய்ய போகிறோம் முதல் கணக்கை பார்த்துக்கோங்க இந்த மூணின் அடுக்கு அஞ்சு மூணின் அடுக்கு எட்டு இருக்குது இல்லையா இதோடைய அடிமானங்கள் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் நடுவில் என்ன அடையாளம் இருக்குது வகுத்தல் இருக்குது இப்போ பெருக்கல் இருந்தால் அடுக்குகளை கூட்டணும்னு சொல்லியிருந்தேன் வகுத்தல் இருந்தால் அடுக்குகளை என்ன பண்ணணும் கழிக்கணும் அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் இதனுடைய அடுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அஞ்சு ரெண்டாவது மூணின் அடுக்கு எட்டு அப்போ அஞ்சு மைனஸ் எட்டு என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சரு மைனஸ் மூணு கிடைக்கும் அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் நல்லா கவனிங்க மூணு அடுக்கு அஞ்சு மைனஸ் எட்டு ஹோல் பவர் ஃபைவ் பெருக்கல் மூணு நடுக்கு மைனஸ் அஞ்சு அந்த ஸ்டெப்பை ரெண்டாவது அப்படியே நான் கீழே எழுதிட்டேன் இப்போ நல்லா கவனிங்க அஞ்சுலேருந்து எட்டுங்கிற அடுக்கு அஞ்சு மைனஸ் எட்டு என்ன கிடைக்கிது பாருங்கள் மூணு நடுக்கு மைனஸ் மூணு அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக அடுக்கு அஞ்சு ஹோல் பவர் ஃபைவ் பெருக்கல் மூணு நடுக்கு மைனஸ் அஞ்சு இப்போ நல்லா கவனிக்கப்பா இதுல நான் ஏற்கனவே ஒரு விதி சொல்லி கொடுத்துருந்தேன் படி விதி யான் இருக்கு இல்லையா நம்ம ரெண்டு அடுக்குகள் சேர்ந்து மேற்புறத்தில் வரப்போ அந்த ரெண்டு அடுக்குகள் என்ன பண்ணிடலாம் பெருக்கிடலாம் அப்போ மைனஸ் மூணையும் அஞ்சையும் பெருக்குங்க மைனஸ் பதினஞ்சு அதை தான் இங்க கீழே உள்ள ஸ்டெப்ல எழுதியிருக்கேன் மூணு அடுக்கு மைனஸ் பதினஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படியே கீழே கொண்டு வரேன் மூணு நடுக்கு மைனஸ் அஞ்சு இப்போ இதை பாருங்க அடிமானங்கள் ஒரே மாதிரியா இருக்கு பெருக்கல் அடையாளம் இருக்கு அப்போ அடுக்களை என்ன பண்ணணும் கூட்டணும் மைனஸ் பதினஞ்சையும் மைனஸ் அஞ்சையும் கூட்டினா என்ன கிடைக்கும் மைனஸ் இருபது மூணு நடுக்கு மைனஸ் இருபது அடுக்கு குறியீட்டில் சுருக்கி எழுதிட்டோமா இப்போ ரெண்டாவது கணக்கு பார்ப்போம் பாருங்கள் மூணு நடுக்கு நாலு பெருக்கல் அஞ்சு பை மூணு பவர் ஃபோர் மொத்தமாக அடுக்கு நாலு சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல் ஸ்டெப்பில் மூணு அடுக்கு நாலு அப்படியே எழுதிட்டேன் ரெண்டாவதுல அஞ்சு நடுக்கு அஞ்சு பை மூணு ஹோல் பவர் ஃபோர் இருக்கு இல்லையா அது அப்படியே தனித்தனியா மேல உள்ள தொகுதிக்கும் சொந்தம் கீழே உள்ள பகுதிக்கும் சொந்தம் இப்போ ரெண்டாவது பாருங்க அஞ்சு பை மூணு ஹோல் பவர் ஃபோர் இருக்கு இல்லையா இந்த மேல உள்ள அடுக்கு நாலுங்கிறது மேல உள்ள தொகுதிக்கும் சொந்தம் கீழே உள்ள பகுதிக்கும் சொந்தம் அப்போ அஞ்சு நடுக்கு நாலு கீழே மூணு நடுக்கு நாலுன்னு பிரிச்சு எழுதுறேன் இப்போ பாருங்களேன் இங்கேயும் மூணு நடுக்கு நாலு தொகுதியிலையும் இருக்கு பகுதியிலும் இருக்கு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடும் மீதி இருக்கக்கூடியது அஞ்சு நடுக்கு நாலு அது நம்மளுக்கு ஆன்சரா

கொடுத்துருக்குற கணக்கு அப்படியே மோதல் ஸ்டெப்பில் எடுத்து எழுதுகிறேன் மைனஸ் ஏழின் அடுக்கு எக்ஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஏழின் அடுக்கு அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் ஏழின் அடுக்கு பத்து மோத ஸ்டெப்பில் எடுத்து எழுதிட்டேன் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்களேன் இங்கே பாருங்கள் இதனுடைய அடிமானமும் மைனஸ் ஏழு ரெண்டாவது உள்ள என்னுடைய அடிமானமும் மைனஸ் ஏழு ரெண்டு அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்குது பெருக்கல் விதியை பயன்படுத்தப்படும் என்னென்ன நடுவில் பெருக்கல் இருக்குது அப்போ அடுக்குகளை என்ன பண்ணணும்னா கூட்டணும் மொதல் அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டாவது அடுக்கு அஞ்சு இது ரெண்டையும் கூட்ட போகிறேன் நல்லா கவனிங்க மைனஸ் ஏழின் அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் ஏழின் அடுக்கு பத்து இப்போ நல்லா கவனிங்க மைனஸ் ஏழின் அடுக்கு இங்கே இங்கேயும் மைனஸ் ஏழின் அடுக்கு ரெண்டுடைய அடிமானம் ஒரே மாதிரியா இருந்து சமக்குரிய இருக்கு அடிமானங்கள் சமமாக இருக்கும் போது கண்டிப்பாக அடுக்குகளும் எப்படி தான் இருக்கும் சமமாக தான் இருக்கும் அதனால முதல் நம்ம என்னுடைய அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் அதாவது எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு பத்து இங்கே பாருங்கள் இங்கு அடிமான எண்கள் சமம் ஆகவே அடுக்குகளும் சமம் செய்து நாம் பெறுவது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு பத்து இப்போ இடதுபுறம் உள்ள எண்களை கூட்டுவோம் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்குது ஏழு கிடைக்குது அப்போ எக்ஸ் பிளஸ் ஏழு ஈக்குவல் பத்து இங்கிட்டு இருக்கக்கூடிய ப்ளஸ் ஏழு அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் ஏழு ஆயிரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பத்து மைனஸ் ஏழு பத்தில் ஏழை கழிச்சிட்டா எவ்வளோ கண்ணுங்களா மூணு அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன மூணு எடுத்துக்காட்டு புரிஞ்சிருச்சா ரைட் இப்போ நம்ம அடுக்கு குறிகளும் படிகளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள எல்லா கணக்குகளையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அதோட தொடர்ச்சியாக ஒரு சில பயிற்சி கணக்குகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பயிற்சி கணக்குகள் உன்னுடைய புத்தகத்தில் நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் இருக்குது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு பாருங்கள் கோடிட்டை இடத்தை நிரப்புக அதில் முதல் கணக்கு மைனஸ் ஒன்று அதனுடைய அடுக்கு இரட்டை முழு எண் என்பது டேஸ் ஆகும் நல்லா கவனிப்பாங்க மைனஸ் ஒன்னுடைய அடுக்கு என்ன வந்தாலும் அதனுடைய மதிப்பு என்னதான் வரும் நமக்கு ஒன்று தான் வரும் இங்கே இரட்டை முழு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இரட்டை எண் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படி வரக்கூடிய இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இரட்டை எண்ணாக வர்றதுனால உதாரணத்துக்கு ரெண்டு அப்படிங்கிற எண்ணை எடுத்துக்கிறோம் மைனஸ் ஒன்றின் அடுக்கு ரெண்டுனால் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்போ மைனஸும் மைனஸும் பெருக்குனால் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அப்போ முதல் கணக்கோட விட இது தான் ரைட் இப்போ ரெண்டாவது கணக்கை பாருங்கள் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனில் ஏ பவர் ஜீரோ அதாவது ஏயின் அடுக்கு பூஜ்ஜியம் டேஸ் ஆகும் நான் பாடம் நடத்தும் போதே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு எண்ணினுடைய அடுக்கு பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா பூஜ்ய அடுக்கு விதிப்படி அதனுடைய மதிப்பு என்ன இருக்கும் ஒன்று அப்போ ரெண்டாவது கணக்குடைய விடை என்னதுப்பா ஒன்று ஆகும் ரைட் மூணாவது கணக்கை பாருங்கள் நாலின் அடுக்கு மைனஸ் மூணு பெருக்கல் அஞ்சின் அடுக்கு மைனஸ் மூணு ஈக்குவல் டு டேஸ் ஆகும் இப்போது இது அடுக்கு விதியில் பெருக்கல் விதியா வகுத்தல் விதியாக படி விதியான்னு பார்க்க போகிறோம் இது மூணுமே இல்லை ஏன்னா அடிமானங்கள் எப்படி இருக்குது வேற வேறையாக இருக்குது ஆனால் அடுக்குகள் ஒரே மாதிரி இருக்குது அப்போ நான் சிறப்பு விதிகள் சொன்னேன் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அடிமானம் ரெண்டையும் பெருக்கி அடுக்குகளை அப்படியே எழுதணும் அடிமானம் ரெண்டையும் பெருக்குங்க முதல் என்னுடைய அடிமானம் நாலு ரெண்டாவது என்னுடைய அடிமானம் அஞ்சு நாலையும் அஞ்சையும் பெருக்குன்னா நாலஞ்சா இருபது அடுக்குகளை அப்படியே தூக்கி எழுதுறேன் அப்போ இருபதின் அடுக்கு மைனஸ் மூணு மூணாவது கணக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நாலாவது கணக்கை பாருங்களேன் மைனஸ் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஏழு ஈக்குவல் டு டேஸ் ஆகும் மைனஸ் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஏழு ஈக்குவல் டு டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு எண்ணனுடைய அடுக்கு எதிர்குறியாக இருந்துச்சுன்னா அதாவது மைனஸாக இருந்துச்சுன்னா அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ஒன்று பை போட்டு கீழே கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் அதை இப்போ எப்படி எழுதலாம் ஒன்று பை ரெ மைனஸ் ரெண்டின் அடுக்கு ஏழு அப்படின்னு எழுதலாம் இப்போது ரெண்டின் அடுக்கு ஏழு அப்படிங்கிறதுடைய விடை என்னவாக இருக்கும் ரெண்டின் அடுக்கு ரெண்டுனா நாலு வரும் ரெண்டின் அடுக்கு அஞ்சுனா ரெண்டு நடுக்கு இன்ட்டு ரெண்டின் அடுக்கு அப்படியே அஞ்சு டைம் போட்டுட்டு வரணும் அப்போ ரெண்டின் அடுக்கு ஆறுனா ஆறு டைம் போட்டுட்டு வரணும் ரெண்டின் அடுக்கு ஏழுனா ஏழு டைம் போட்டுட்டு வரணும் அப்படி போட்டுட்டு வர்றப்போ உனக்கு விடை என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்று பை நூற்றி இருபத்தி எட்டு இப்போ கவனிங்க நம்ம அந்த எட்டாம் வகுப்பில் என்எம்எம்எஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடக்கும் ஒரு போட்டி தேர்வு மாதிரி ஒன்று நடக்கும் ஸ்காலர்ஷிப்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த தேர்வுக்கு இப்போ சமீபத்தில் தான் ரிசல்ட்டு கூட வந்துச்சு நம்மளுக்கு அதில் மேத்தமேட்டிக்ஸில் இருந்து ஒரு இருபது கொஸ்டின்ஸ் வரும் அதில் முக்கியமான டாபிக் என்னென்னா இந்த அடுக்கு குறிகளும் இந்த படிகளும் இந்த அடுக்குகள் சம்மந்தமாக இருந்து நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வரும் இப்போ ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பார்க்கலாமா இப்போது என்எம்எம்எஸில் கேட்ட கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு மூணு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு மூணு கொஸ்டின் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் முதல் கொஸ்டின் பார்ப்போமே முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு பெருக்கல் நாலு புள்ளி ரெண்டு அடுக்கு ஜீரோ இதனுடைய ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனையும் நான் எழுதிடுறேன் முதல் ஆப்ஷன் ஜீரோ அடுத்த ஆப்ஷன் ஒன்று அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பத்து புள்ளி ஏழு அஞ்சு ரெண்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் மைனஸ் பத்து புள்ளி ஏழு அஞ்சு ரெண்டு ரைட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா எந்த எண்ணனுடைய அடுக்கு ஜீரோ வந்தாலும் ஆன்சர் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன் இங்கே இதை நம்ம பெருக்கி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு மொத்தமாக அடுக்கு என்ன இருக்குது ஜீரோ இருக்குது அப்போ ஆன்சர் என்ன ஒன்று முதல் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு ரொம்ப எளிமையாக இருக்கா ரைட் இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு போகலாம் இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம்ப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் மைனஸ் ரெண்டு பை மூணு அதனுடைய அடுக்கு மைனஸ் ரெண்டு மொத்தமாக ஒரு அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டின் மதிப்பு காண்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொதல் ஆப்ஷன் அஞ்சு கலப்பு பின்னத்தில் ஒன்று பை ஆறு ரெண்டாவது ஆப்ஷன் அஞ்சு ஒன்று பை பதினாறு மூணாவது ஆப்ஷன் நாலு ஏழு பை பதினாறு நாலாவது ஆப்ஷன் ஒன்பது பை பதினாறு நல்லா கவனிங்க பெரிய கணக்காக இருக்குன்னு ரொம்ப பயந்தரம் வேணாம் ரொம்ப எளிமையான கணக்கு தான் இது கவனிங்களேன் இப்போ முதல் கொடுத்த கணக்கை எடுத்து எழுதிடுறேன் மைனஸ் ரெண்டு பை மூணு அதனுடைய அடுக்கு என்ன மைனஸ் ரெண்டு மொத்தமாக ஒரு அடுக்கு ரெண்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல இதை மட்டும் வச்சு பண்ண போகிறோம் அடுக்கு எதிர்குறியாக இருந்துச்சுன்னா ஒன்று பை போட்டு கீழே கொண்டு வந்து பிளஸ்ஸாக மாற்றிடலான்னு சொல்லியிருக்கேனா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கவனிக்கல ஒன்று பை மைனஸ் ரெண்டு பை மூணு இதனுடைய அடுக்கு அப்படியே பாசிட்டிவாக எழுதுறேன் மொத்தமாக ஒரு அடுக்கு ரெண்டு இப்போ இது மேலே உள்ள தொகுதிக்கும் சொந்தம் கீழே உள்ள பகுதிக்கும் சொந்தமா அப்போ ஒன்று பை மைனஸ் ரெண்டின் அடுக்கு ரெண்டுனா என்னென்னு எழுதலாம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இரண்டாக நாலு அப்போ நாலு பை இது கீழே வைன்னு சொன்னோமா அப்போ மூணு பெருக்கல் மூணு முன் மூணு எவ்வளோ ஒன்பது மொத்தமாக ஒரு அடுக்கு ரெண்டு இப்போ கவனிங்க இந்த சைடு எழுதுறேண்ணா இந்த ஒன்று அப்படியே எழுதிடலாம் ஏன்னா இங்கே ஸ்கொயர் வர்றப்போ ஒன்றின் அடுக்கு எத்தனை வந்தாலும் ஒன்று பெருக்கல் பெருக்கல் ஒன்று போட்டாலும் அதோடைய மதிப்பு என்ன தான் ஒன்று தான் இப்போ இங்கே நாலு ஸ்கொயர் எப்படி எழுதலாம் பதினாறு ஏன் நாலு பெருக்கல் நாலு நானாங்க பதினாறு இங்கே ஒன்பது ஸ்கொயர் ஒன்பது பெருக்கள் ஒன்பது எவ்வளோ ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே தலைகீழாக மாற்றுறேன் ஒன்று பெருக்கள் எண்பத்தொன்று பை பதினாறு இப்போ இந்த ஆன்சர் எண்பத்தொன்று பை பதினாறு இங்கே இருக்கான்னு பாருங்கள் இல்லை இது எல்லாமே கலப்பு பிணத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ இதை கலப்பு பிணமாக மாற்றுவோம் பதினாறால் அடிப்போம் ஒரு பதினாறா பதினாறு அஞ்சு பதினாறாக எவ்வளோ எண்பது மீதி என்ன இருக்குது ஒன்று இருக்குது அந்த ஒன்றை தொகுதியில் போடு எந்த நம்பரால் வகுக்கிறோம் அதை பகுதியில் போடு அப்போ ஆன்சர் அஞ்சு ஒன்று பை பதினாறு எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் ல இருக்குது ரொம்ப எளிமையாக முடிஞ்சிருச்சா அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்ப்போம் ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம இந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாம் நீங்கள் எளிமையாக கவனிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ மூணாவது கணக்கு பார்ப்போம் இப்போ மூணாவது கணக்கை பார்ப்போம் மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் பனிரெண்டு எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் பனிரெண்டு ஈக்குவல் நூற்றி முப்பத்தி ரெண்டு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அல்லது மதிப்பு என்ன X இன் மதிப்பு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல முதல் ஆப்ஷன் மைனஸ் மூணு ரெண்டாவது ஆப்ஷன் ப்ளஸ் மூணு மூணாவது ஆப்ஷன் ரெண்டு நாலாவது ஆப்ஷன் ஒன்று நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் கொடுத்துருக்குற கணக்கு எடுத்து அப்படியே எழுத போகிறேன் பனிரெண்டின் அடுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் பனிரெண்டு ஈக்குவல்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு நல்லா கவனிங்க இங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பன்னிரெண்டை நான் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன் அப்போ பனிரெண்டு அடுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கிட்ட இருக்கிற மைனஸ் பன்னிரெண்டு அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் பன்னிரெண்டாயிரம் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்

அப்போ இந்த அடுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று இதனுடைய அடுக்கு ரெண்டு இது ரெண்டும் சமம்னு சொல்லிவிட்டேன் இங்கே இருக்கிற மைனஸ் ஒன்று அங்கிட்டு போச்சுன்னா ஏதாவது மாறும் ப்ளஸ் ஒன்னாக மாறும் அப்போ x ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று என்னப்பா மூணு அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்கு ஆப்ஷன் பி இப்போ பார்த்துட்டிங்களா என்ன மசில் கேட்ட மூணு கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணிவிட்டேன் போட்டி தேர்வுலாம் ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு போட்டி தேர்வுலாம் எழுத போகிறப்ப அது காவலர் தேர்வாக இருந்தாலும் ஆசிரியர் பணி தேர்வாக இருந்தாலும் எந்த தேர்வு எழுத போனாலும் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த அடுக்குக் குறிகளும் படிகளிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் உண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் எழுதின காம்படிஷன் எக்ஸாம் எழுதின கொஸ்டின் பேப்பர் வாங்கி பாருங்களேன் கண்டிப்பாக அடுக்குக் குறிகள்லேருந்து கொஸ்டின்ஸ் உண்டு இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப இனிமையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில் இன்னொரு புதுமையான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி